ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மூன்றாம் மனிதன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் சிம்பிளி சவுத் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தில் சோனியா அகர்வாலோட ஹஸ்பண்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். அவரை காணும்னு சொல்லி சோனியா அகர்வால் போலீஸ் ஆஃபீஸரான பாக்யராஜ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த கேஸை பாக்யராஜ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது சோனியா அகர்வாலோட ஹஸ்பண்ட் கொலை செய்யப்பட்டு இறந்து போயிட்டார்னு தெரிய வருது. அவரோட இறப்புக்கு காரணம் என்ன, அவரை கொலை பண்ணது யாரு, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சோனியா அகர்வாலோட வீட்டு வேலைக்கார பொண்ணோட வீட்டில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அந்த பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன, அப்படி இந்த ரெண்டு கதைகளும் ஒரே கட்டத்தில் ஒன்று இணையுது. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை ராம்தேவ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பாக்யராஜ், சோனியா அகர்வால், ராம்தேவ், ராஜகோபாலன், ரிஷிகாந்த் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ், படத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் மூணாவதாக ஒரு நபர் வந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத படத்தில் சூப்பராக காட்டியிருக்காங்க. அதே மாதிரி கணவனோ அல்லது மனைவியோ வேற ஒருத்தர்கிட்ட அஃபேரில் இருக்கிறதுனால அவங்களோட குழந்தைங்க எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதையும் ஓரளவு நீட்டாக காட்டியிருக்காங்க. பாக்யராஜ் அவரோட அனுபவம் வாய்ந்த நடிப்பை ரொம்ப நல்லா வெளிப்படுத்தியிருக்காரு. சோனியா அகர்வாலும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. படத்தோட பிஜிஎம் சினிமாடோகிராஃபி ரெண்டுமே ஆவரேஜாக இருக்குது. இந்த படத்தோட மைனஸ், படத்தில் உள்ள இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. படத்தில் ஒரு சில ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, பட் அந்த ட்விஸ்ட்லாம் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே சுத்தமாக சரியில்லை. படத்தோட ரைட்டிங்கை இன்னுமே பெட்டராக பண்ணிருக்கலாம். படத்தில் ஒரு சில அடல்ட் சீன்ஸ் இருக்கிறதுனால இந்த படத்தை ஃபேமிலியாக பார்க்க வேண்டாம். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், ஒரு பிலோ ஆவரேஜான ட்ராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் சிம்பிளி சவுத் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.